السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقال الله سبحانه وتعالى: وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. எல்லா வல்ல அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடக்கம் செய்கிறேன். அவனது அருட்திரு தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள், குறைடூன் அல்ஹிதாயா குழுவினர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் கொடியிட்டுமார். வேறன்பு மிகுந்தோரே, புனித ரமலானில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம், முஸ்லீமை பொறுத்தவரை ரமலான் காலத்திய அமல்களை சீசன் காலத்திய அமல்களைப் போல ஆக்கிவிட மாட்டார். பொதுவாக ஒரு நல்ல சிறந்த வியாபாரி எப்போதுமே தன் வியாபாரத்திலே மிகச்சிறந்த வணிகராக இருந்து அதை கட்டி காத்து வருவார். சீசன் காலங்களிலே, விழா காலங்களிலே சற்று அதிகமாக அவர்கள் கொள்முதல் செய்து ஈடுபாடு காட்டுவார். அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தில், விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு நான் ஒரு வணிகத்தை, ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, துன்ஜீக்கும் இன் அதாபின் அலீம், அந்த வணிகத்தின் மூலமாக உங்களை கொடூரமான நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படலாம். அப்படி என்றால் ஒரு முஸ்லீம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டுடைய நாணயமான நம்பிக்கையான வாய்மையுள்ள வியாபாரியாக இருப்பார். அந்த வகையில் இந்த நோன்பை அவர் பேணுவதிலே மிகுந்த கவனம் செலுத்துவார். நோன்பு என்றால் என்னவென்று நீங்கள் அறிவீர்கள். பொதுவாக நோன்பு என்றாலே அந்த நோன்பிருக்கின்ற அந்த காலங்களிலே உண்ணாமலும் பருகாமலும் இன்பம் துய்க்காமலும் இருப்பது, இது உண்மையிலேயே நோன்பின் வெளிப்படையான ஒரு அம்சங்கள். ஆனால் இது மட்டுமல்ல நோன்பு, ஏனென்றால் இது ஒரு வகையிலே பட்டினி கிடப்பதுதான். உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது என்பது ஒரு பட்டினி கிடக்கின்ற ஒரு நிலை. ஆனால் நோன்பின் நிலை அப்படி அல்ல. நோன்பை பொறுத்தவரை அது பட்டினி கிடப்பதல்ல, பத்தியம் காப்பது. ஏனென்றால் நோன்பு என்பது வாயுக்கும் வயிற்றுக்கும் குடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கு நோன்பு இருக்கிறது, மனசுக்கு நோன்பு இருக்கிறது, கண்களுக்கு நோன்பு இருக்கிறது, இந்த நாவுக்கு நோன்பு இருக்கிறது, செவிகளுக்கும் நம் அங்கங்களுக்கு நோன்பு இருக்கிறது. ஆம், கண்களின் நோன்பு காணக்கூடாத காட்சிகளை காணாமல் இருப்பது. நாவின் நோன்பு பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, பொய், புறம், கோள். அதை போல செவிப்புறம் அனாவசியமான அசிங்கமான அருவருக்கத்தக்க பாடல்கள், இன்னப்புற செய்திகளை கேட்காமல். அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவர் நோன்பு இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடிப்படை, அவர் தன்னுடைய வயிற்றையும் வாயையும் கட்டுவராக மட்டுமில்லை, அனைத்தையும். இதான் நோன்புடைய ஆன்மீக பயன்பது. மனிதனுடைய மனக்கட்டுப்பாடு, மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள், தாண்டோணித்தனமாக தருதலைகளைப் போலது அங்கும் இங்கும் ஆடு ஓடும், விட்டுவிடக்கூடாது. மனம், நஃப்ஸ், நஃப்ஸை அடக்கி ஆழ்வது. எல்லாவல்ல ஏக இறைவன் மனிதனுடைய அந்த இச்சா சக்தி, அந்த நஃப்ஸை அடக்கி ஆழ்வதற்கு அவன் தந்த ஒரு மா மருந்துதான் இந்த நோன்பு. அந்த நோன்பின் மூலமாகத்தான் இவற்றை நாம் அடைய முடியும். குர்ஆன் சொல்வதை போல நோன்பு இருப்பதுதான் உங்களுக்கு நண்பு. நோன்பின் பயனை நீங்கள் அறிந்தால் நோன்பு நொறுப்பதுவே உங்களுக்கு சிறந்தது. ஆம், 11 மாத காலம் தன் வாழ்க்கையிலே உண்டு கொழுத்து உணர்ந்து அதிலே லயித்து நம்முடைய உறுப்புகளும், நம்முடைய வெளி உறுப்புகளும், நம்முடைய உள் உறுப்புகளும்
ஒய்யாது ஒழியாது அரைத்து அரைத்து அதற்கான ஓய்வுதான் பகல் நேரத்திலே இருக்கின்ற இந்த நோன்பு. நோன்பு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீர்களா? பகல் நேரத்திலே, பகல் நேரத்தில், இரவு காலத்தில் நோன்பு இல்லை. பகல் நேரத்தில் நோன்பின் மூலமாக எவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அதெல்லாம் விரைவில் கூடும். நோன்பினுடைய அருமைகளை பாருங்கள். அதனால இந்த மனிதனுக்கு ஒரே ஒரு மா மருந்து, இவனுடைய மனதை அழகி ஆழ மட்டுமல்ல, இவனுடைய அந்த நப்சை கட்டுப்படுத்துவதிலே நிச்சயமாக இவன் வெற்றி காண வேண்டும் என்றால் இவன் நோன்பிருந்த மனிதனுடைய மனம் இன்ன நப்ச லம்மாரத்து பிசு, மனித மனம் தீமைகளை செய்யும்படியே தூண்டிக் கொண்டிருக்கும். நிச்சயமாக குர்ஆன் சொல்லும் எல்லாம் அல்லாஹ் மனிதனை அந்த மனதை பழித்தவன். மனதிற்குள்ளாலே வசுவாசம் சூழ்நிலை என்ன ஓட்டங்களை அலைகளை ஷைத்தான் போடுவான். ஏனென்றால் ஷைத்தான் மனித உடலின் இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் மனிதனுக்கு அதை அழைக்குவதற்கான ஒரே அங்குசம் இந்த நோன்பு தான். இந்த நோன்பு அதனால்தான் அந்த நோன்பை நம்ம நோன்பாக பேண வேண்டும். நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு சொல்லுகின்ற போது கம்மின் சாயிமே, எத்தனையோ நோன்பாளிகள், நோன்பாளிகளில் பலர் அவர் வெறுமனே உண்ணாமலும் பருகாமலும் இருந்த நிலையிலே அவர் வெசும் பட்டினியையும் பசியையும் தாகத்தை தவிர வேறு எந்த பலனையும் அவர் அடையவில்லை. அபிகளாருடைய காலத்தில் நோன்பு இருந்த பெண்கள் இரண்டு பேர் பயங்கரமான வயிற்று வலியாரை துடிக்க ஆரம்பித்தார்கள். பெருமானாருக்கு சொல்லப்பட்டது அப்படியா, ஒரு பிளேட்டை கொடுங்கள், அவள் வாந்தி எடுக்கட்டும். எடுத்தார்கள். ரொம்ப விசித்திரமான உணவுகள் விழுந்தார்கள். அப்போ சொல்லப்பட்ட அபிகளாருக்கு ஹலாலான உணவை அவர்கள் உண்டு நோன்பு நோற்றார்கள், ஆனால் ஹராமானதை உண்டு விட்டார்கள். யாரும் சொல்லுவது அப்படி ஒன்று உண்ணவில்லையே. ஆம், மற்றவர்களை பற்றி புறம் பேசிவிட்டார்கள். பிறர் பற்றி புறம் பேசுதல் இறந்துவிட்ட ஒரு சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் அப்ப நோன்பின் மூலமாக இந்த நாவிலை பேணுதல் மிக கவனமாக இருக்க வேண்டும். நோன்பு என்பது நோன்பு வைத்துக்கொண்டே நான் புறம் பேச ஆரம்பித்தால், நோன்பு வைத்துக்கொண்டே நான் பொய் பேச ஆரம்பித்தால், நோன்பு வைத்துக்கொண்டே மற்றவர்கள் பற்றி கோல் சொல்ல ஆரம்பித்தால் அந்த நோன்பு நோன்பின் பயனை ஒருபோதும் அடையவே அடையாது. அதனாலதான் இந்த நோன்புடைய அருமை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும். பத்தியம் காத்தல் பத்தியம் காத்தலாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பத்தியம் மீறுகின்ற போது அந்த மருந்தே நோயாகி போகிறது. அதை போலதான் பெரிய ஒரு பாக்கியம் இந்த நோன்பு இருப்பது. இனியவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாக பாருங்கள். நான் மிகுந்த பேடுதலோடு நபிகளால் சொன்னார்கள் அல்லவா, நோன்பாளியிடம் எவரேன் ஒருவர் தேவையற்ற முறையில் வீண் விவாதங்கள் சண்டைக்கு வந்தால் அவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இன்னி சாயிமா, நான் அல்லாவுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று எந்த சர்ச்சையும் நான் பேச மாட்டேன். எவ்வளவு கண்ணியமான முறையிலே, ஆம், எந்த வாக்குவாதமும் வேண்டாம். வீண் சண்டை வலிய சண்டையை ஷைத்தான் கொண்டு வந்து போடுவான். இடம் கொடுத்து ஷைத்தான் அன்பாக இருக்கின்றவர்களுடைய அந்த உள்ளங்களை பாழ்படுத்துவதிலே, உறவுகளை கெடுப்பதிலே ஷைத்தான் மிகவும் முன்னணியாக இருப்பான். ஒருபோதும் அவனுக்கு நாம் இடம் தந்துவிட முடியாது, கூடாது. அதனால்தான் இந்த நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும். சத்திய சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றிய பெருமக்களும் பின்னாலே வந்த சான்றோர்களும் இன்றைக்கும் வாழ்கின்ற லட்சக்கணக்கான மக்களும் முஸ்லிம்களும் இந்த நோன்பை பேணுகிறார்கள். நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும். நோன்பின் மூலம் முழுமையான பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நோன்பை அடைந்தும் அவருடைய பலனை அடையாதவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர்கள், வருந்த தகுந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து அகற்றப்படக்கூடியவர்கள். இனி இவர்களே, நோன்புடைய அந்த பாக்கியம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனை, உண்மையான சிந்தனை. நோன்பு என்றால் அல்லாஹ்வுடைய துதியிலே நினைப்பிலே இருக்கிறீர்களே, உணர்வுகள்
என்னதான் ஓய்வாக இருக்கும் இருக்கிறேன். சுபஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த நூல்களுடைய நோக்கம் நாம் முழுமை அடைய வேண்டும் என்றால் இந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அதற்கு நாம் தொடக்கம் முதல் இறுதி வரை இருபத்தோடு முடித்துவிடக்கூடியதல்ல நோன்பு, 27 நோன்போடு முடித்துவிடக்கூடியதல்ல. ஏனென்றால் 27 மட்டுமல்ல லைலத்துல் கத்ர், 21, 23, 25, 27, 29. அதனாலேதான் நாம் அல்லாஹ் தந்த இந்த நியாமத்துகளை, அருள்கொடைகளை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். நாம் அப்படியே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய நண்பர்களும் உறவுகளும் இந்த உணர்வுகளிலே திளைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்டு பெறுகின்ற போது அவன் அடியார்களை மன்னிப்பவனாக இருக்கிறான், தன்னுடைய அருளை அள்ளி பொழிவுபவனாக இருக்கிறான். தொடக்கத்தில் ரஹமத்தை தருகின்ற அந்த ரப்புல் ஆலமீன் நடுப்பகுதியிலே மஹ்ஃபிரத்தை தருகிறான். என் இனியவர்களே, நோன்பு நோன்பாக இருக்கட்டும், முயற்சிப்போம். அல்லாஹ்வை நம்பி நாம் நோற்றிருக்கிறோம், இது ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களின் எந்த அமலையும் அதற்கான கூலி கொடுக்காமல் அவன் பாழ்படுத்துவதில்லை என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இனியவர்களே, அல் ஹுதைபா, அதாவது அல் ஹிதாயாவினுடைய குழுவினர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அல் புரியட்டும், தன்னுடைய அருளை அள்ளி புரியட்டும், உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும், உங்களுடைய சேவைகள் சிறக்கட்டும். எல்லா நிலையிலும் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த புனித ரமலானுடைய பாக்கியங்களை உங்களுக்கும் நமக்கும் உலகத்தில் வாழ்கின்ற மனித குலத்திற்கும் தந்தரளட்டும் என்று வேண்டி நிறைவாக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.